நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மயிலை பாத்தீங்கன்னா நிறமாசனைங்களா? நிறமாசனைங்க மூணா நைத்துங்க. மூணா நைத்து எத்தனை நாள் ஒண்ணு கண்ணு போடணும்? அதிக வச்சு எட்டு நாளுங்க. எட்டு நாள். அப்ப நிறமாசனை ஒரு வாரம். இந்த மயிலை பசுவுமே பிளஸ் இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இது கிடாரிக்கண்ணா காலக்கண்ணுங்களா? கிடாரிக்கண்ணு. இந்த மயிலை கிடாரிக்கண்ணும் விற்பனைக்கு கொண்டாந்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் நகவம் தேவனம்பாளையத்துலேருந்து கொண்டாந்துருக்காங்க. இந்த ரெண்டோட விலை நிலவரம் என்னென்னு நம்ம மாடு கொண்டாந்துருக்கிறவங்ககிட்டயே கேட்டுடலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மயிலை பசு என்ன விலை வருங்க? அண்ணா மயிலக்காரிங்க. மயிலக்காரிங்களா? ஆமாங்க. காரியில் எப்படின்னு சேரும் அண்ணா? இது மயிலக்காரிங்க. நேரத்துக்கு ரெண்டு. ஆமாங்க. சரி. என்ன காலை சேர்த்திருக்கீங்க? இது வந்து ரேட்டுக்கு இது அனுசரித்து தர முடியுங்களா? அண்ணா 65 ஃபைனல் பண்ணிடலாங்கண்ணா. 65 ஃபைனல் பண்ணிடலாங்கண்ணா. சரிண்ணா. ஏன்னா இந்த அளவுக்கு பதுசாக கிடைக்காதுங்க. நல்ல கை பழக்கத்தோடு கிடைக்கிறது பெரிய விஷயம். மூணாந்தீத்துங்களா? ஆமாம் மூணாந்தீத்துங்கண்ணா. மூணாந்தீத்துங்கண்ணா. சரிண்ணா. சரி ஓகேண்ணா. அந்த கடாரிக்கண்ணா அப்படியே பார்த்துடலாங்க. இந்த கடாரிக்கண்ணா. ஆமாம் இது 60 மைல் கடாரிக்கண்ணுங்க. இது எத்தனை மாதம் கண்ணுண்ணா? 5 மாதம். 5 to 7 மாசம் இருக்குங்க. 5 to 7 மாதம் கண்ணு. ஆமாங்க. நல்லா கண்ணு சூட்டிப்பா இருக்குண்ணா. ஆமாங்கண்ணா. நல்லா சூட்டிப்பா வருங்கண்ணா. நல்லா பெருங்கூட்டு வர்க்கம்ங்க. பெருங்கூட்டு வர்க்கத்தில் செய்கிறோம். ஆமாங்க. சரிங்க. நல்லா நீட்டை போக்கு கண்ணு நல்லா நீட்டை போக்கு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இது ரேட் என்ன ரேட்ண்ணா வருது அண்ணா? 23 ரூபா சொல்லுதுங்க. 23. ஆமாம் 23 ரூபா சொல்லுதுங்க. சரிண்ணா. எது ரேட் கொடுக்கலாங்கண்ணா? 20 ரூபாய்க்கு மேலே என்ன கொடுக்கலாமா? சரிங்க. சரிண்ணா. இந்த ரெண்டு மாடுகளும் வேணா தொடர்பு கொள்றதுக்கு ஏதாச்சும் அலைபேசி எண் கொடுக்க முடியுமா? 99. பேர்ண்ணா? ராசு. ராசு. 99. 76ங்க. 76. 94. 94. 43. 43. 76. 76. இன்னொரு நம்பரு சொல்லு. 94. 94. 88. 88. 39. 39. 43. 43. 76. 76. இதெல்லாம் வந்து தோட்டத்தில் எது மாடல் பண்ணிக்கு இருக்கானு? தோட்டத்தில் இப்போ இல்லைங்கண்ணா. இது ரெண்டு தான் இருக்கு. இது ரெண்டு தான் இருக்கு. நீங்கள் வியாபாரிங்களா இல்லை வளர்த்தி கொண்டாந்து இருக்கிறீங்களா? வியாபாரி தானே. வியாபாரி தான். சரி ஓகேண்ணா. இப்போ சந்தை வந்து இந்த சந்தைக்கு மட்டும் போவீங்களா வேறு சந்தைகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? இதுதான் வருவாங்க. வேறு சந்தைக்கெல்லாம் போவாங்க. வேறு எந்த சந்தைக்கும் போகிறதில்ல. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்க. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்க. இந்த மயிலை கிடாரிக்கணும். அங்கே இருக்கிற மயிலை கருந்தாரை கொண்ட மயிலை வந்து நிறைமாசனையும் தேவைப்படுற நண்பர்கள் வந்து ராசனோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்கன்னு. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான காரி காலக்கண்ணு. பார்க்குறக்கு ஒரு 4 அடி இருக்குமாண்ணா ஹைட்டு? 4 அடி. 4 அடி ஹைட் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம்தான் ஆகுது. 10 மாதத்துலேயே 4 அடி ஹைட் இருக்குது. செம ப்ரீடு. நல்ல உடல்வாகு, முக லட்சணம், நல்ல அருமையான தேஜஸோடு இருக்குது. காரிக்காலைக்கே உண்டான அந்த டெரரு, இந்த பார்வையிலே மிரட்டுற தோரணை, இதெல்லாமே பார்த்திங்கனாவே பார்க்குறக்கே பயமுறுத்துகிற கண்டிஷன் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப கை பழக்கம் இருக்கிற மாடு. பக்கத்துலேயே போய் தொட்டோம்னா கூட மிரள்றது கிடையாது. நல்ல கை பழக்கம், அமைதியான கேரக்டரு. இந்த மாடு வந்து விலைக்கு கொண்டாந்துருக்காங்க. இது என்ன ரேட்டு வருது என்ன ஏதுன்னு மாட்டுக்காரனுங்கிட்டே டீட்டெயில் கேட்டுருவோம். அருமையான
நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா குன்னத்தூர் வெள்ளையர்வெளியில இருந்து சத்தியவேல் தானுங்க. சத்தியவேல்ங்கிறவர் வந்து ஒரு நாலு கண்ணுக்குட்டி கொண்டாந்துருக்காரு. அதில் வந்து இங்கே இருக்கிற ரெண்டு வந்து காலக்கண்ணு, இங்கே இருக்கிற ரெண்டு மயிலையும் பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணு. ரெண்டுமே என்ன விலை வருது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இந்த காலக்கண்ணில் ஒன்று வந்து மயிலை, இன்னொன்று வந்து செவலையில் சேருங்களா? செவலையில் சேரும். ரெண்டுக்குமே மூக்கணாங்கயிறு போட்டிருக்காங்க, நாலுக்குமே மூக்கணாங்கயிறு போட்டிருக்காங்க. இதோட விலை நிலவரம் என்னென்னு நம்ம சத்தியவேல் அவர்கிட்டயே கேட்டுக்கலாம். வணக்கம். அண்ணா வணக்கம். இப்போ பழையகோட சந்தைக்கு நாலு இது கொண்டு வந்திருக்கிறேங்க. சரிங்க. பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு காலக்கண்ணு ரெண்டு கடாரிக்கன்னு வந்துருக்கிறேன். இந்த ரெண்டு காலக்கண்ணு அந்த ரெண்டு கடாரிக்கண்ணு. இந்த காலக்கண்ணுக்கு எத்தனை வருஷம் இருக்குங்க? ஒரு வருஷம் இருக்குங்க. ரெண்டுமே ஒவ்வொரு வருஷம் ஆகுது. ஒவ்வொரு வருஷம் ஜோடி காளைகள். ஜோடி காளைகள். இதில் வண்டிக்கு ஏதாச்சும் பழக்கிருக்கீங்களா? பழக்கலீங்கன்னு ஏன்னா மூக்கணாங்கயிறு குத்திருக்கீங்க, அதனால தான் குத்திருக்குதுங்க. இன்னும் பழக்கல. சரி, அங்க இருக்கிற கடாரி கண்ணுகள் ரெண்டு, அதுக்கு கடாரி கண்ணுகள் ஒரு வருஷம், அது ஒரு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 8 மாசம் கம்மியா. ஆமா, அந்த சைடு இருக்குறது வந்து கம்மியா இருக்கு. ஆமா, கொஞ்சம் பெருசுங்க, அது கொஞ்சம் சிறுசுங்க. அது ஒவ்வொன்னு என்ன ரேட் வருங்க? கடாரி கண்ணு கடாரிகள் பாத்தீங்கன்னா அது 20 ரூபாய் சொல்லுதுங்கண்ணா. இந்த ஃபர்ஸ்ட். ஆமாங்க, இந்த சிறுசு வந்து ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருக்கிறது வந்து 20 ரூபாய் ரேஞ்ச் சொல்றாரு. இதுனா ஆனா இது 25 ரூபாய் சொல்லுது. ஒரு 23 கொடுக்கலாம். 25 சொல்றீங்களா? அது சரி சரி, வந்தா கொடுக்கலாங்க. இந்த காலக்கண்ணு ரெண்டுமே 38 ரூபாய் சொல்லுதுங்க. ஜோடி ஜோடி 38 ரூபாய் ரேஞ்ச் சொல்றாங்க. அதாவது செவலையும் மயிலையும். இதுல ரெண்டுல எதுவும் சேட்ட அதிகமா இருக்கு? சேட்டையில இல்லைங்க, நல்லா கழிச்சாதான் நல்லா இதா இருக்குதுங்க. வழக்கமா இருக்கு. நல்லா ஜோடி நல்லா இதா இருக்குதுங்க. நல்லா தான் இருக்கு. சரிங்க. இது வந்து ஒரு 38 ரூபா சொல்லுதுங்க. ஒரு 35 ரூபா வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. அனுசரிச்சு கொடுத்தாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு சொல்ல கூப்பிடறதுக்கு நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாங்க. சரி, நம்ம வார வாரம் பழையகோட சந்தைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இந்த வாரம் வந்து நாலு கொண்டு வந்துருக்குறேங்க. நாலு கொண்டு வந்துருக்கீங்க. சரிங்க. இந்த நாலு வந்து தேவைப்படுறவங்க வந்து அலைபேசின்னு கொடுப்பீங்களா? ஆ, கொடுக்கலாங்க. இந்த ஜோடி கண்ணுகள் வந்து ரெண்டு பிரிச்சு கொடுப்பீங்களா இல்ல ஒன்னா தான் கொடுப்பீங்களா? ஜோடியா கொடுக்கலாங்க. ஜோடியா தான் பிரிச்சு கொடுத்தா நம்ம ஜோடி போட முடியாது. ஜோடி செட் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். ரெண்டு ஜோடி செட் ஆயிருச்சு. ஆமா, ஜோடியெல்லாம் செட் ஆயிருச்சு. நல்லா இது இருக்குதுங்க. சரிங்க, ஜோடியா தான் கொடுப்போம். சரிங்க. அப்படியே உங்க அலைபேசின்னு சொல்லி. சத்தியவேலுங்க, திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வர்றேங்க. வெள்ளிரவெளி பக்கத்தால இருந்து வர்றேங்க. நம்ம தொலைபேசி எண் பாத்தீங்கன்னா 93 61 68 67 46. ஆமாங்க, இதே வாட்ஸ்அப் நம்பர், எல்லாமே இதே நம்பர் தானுங்க. சரி, நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க. நம்ம கிட்ட நாட்டு மாடுகள் எல்லாமே இருக்குது, வாங்கி தந்துட்டு இருக்கிறோம். வேணா சேல்ஸ் பண்ணுறதுனா வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம கிட்ட. சரிங்க. இது போக வேற மாடுகள் ஏதாச்சும்? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு ஒன்று இருக்குதுங்க. கண்ணு மாடு மயிலைங்களா? எதில் சேரணும்? மயிலைங்க. மூணா நீட்டு 2 மாசம் ஆன காலக்கண்ணோட இருக்குதுங்க. சரி, காலை சேர்த்து 1 வாரம் ஆச்சு மாடு. சரி, வத்தக்கரவையில் இருக்குதுங்க. யாராச்சும் காண வேணும்னா நம்ம அலைபேசி கூப்பிட்டா நம்ம மாடு கொடுக்கலாம். அது கண்ணோட இருக்கு. கண்ணோட இருக்கு. காலக்கண்ணோட இருக்கு. காலக்கண்ணோட இருக்கு. சரிங்க. சரி, ஓகேங்க. ஓகே, சரிண்ணா, ரொம்ப நன்றி. இந்த ரெண்டு ஜோடி காளை கன்றுகளும் தேவைப்படுறவங்க, அது போக அந்த மயிலை கிடாரி கன்றுகளும் தேவைப்படுறவங்க தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்கிறாங்க. அதை இந்த ஜோடி காளை கன்றுகள் வந்து பிரித்து கொடுக்க முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஜோடி சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது தேவைப்படுறவங்க நம்ம சத்தியவேல் அவர்கள் திருப்பூர் வெள்ளரவர் குன்னத்தூர் பக்கத்தில், திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருக்கு பக்கத்தில் வெள்ளரவரிங்கிற ஏரியாவில் இருக்காரு. அவரோட அலைபேசின்னு கொடுத்துருக்காரு. தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. ரெண்டு பார்க்குறக்கு வீடு ஜம்முன்னு இருக்கு. ரெண்டு நல்லா ஜோடி சேர்ந்துருச்சு. நல்லா கை பழக்கம் வேறு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருமையான செவலை கடாரி.
ப்ரீடு பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்கு, கொம்பு அழகாக நச்சு நிற்கிது. அதே மாதிரி இந்தல் இருக்கிறது வந்து இது வந்து மயிலை பசு, நல்ல பெருங்கூட்டு பருந்தரையீர். காளைக்கு உண்டான திமுள் அழகு லட்சணத்தோடு பார்க்குறதுக்கே கம்பீரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே கம்பீரமாக இருக்குது. கொம்பு வளவு கொம்பில் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே இது வந்து எண்ணெய் சேர்த்திருக்காங்களாமா, நீ செனை வந்து உறுதியாக இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறாரு. ஒரு 40 நாள் இல்லை 50 நாள்குள்ளே தான் இருக்குன்னு இருக்காரு. இந்த ரெண்டுமே என்ன வளம் வருது என்ன இதுன்னு மாட்டுக்காரங்கிட்டே டீட்டெயில் கேட்டுடலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர்ண்ணா? என்னோட பேர் பூபதி. பூபதி, மாஸ்க் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிங்க. பேர் பூபதி. பூபதி, எந்த ஏரியாவிலிருந்துண்ணா வரீங்க? முத்தூர்லேருந்து வரேங்க. முத்தூர், ஈரோடு. திருப்பூர் மாவட்டம், திருப்பூர், முத்தூர், காங்கயம் தாலுக்கா, முத்தூர்லேருந்து. முத்தூர்லேருந்து வரீங்க. சரி, நான் இப்போ வந்து நீங்கள் கொண்டாந்துருக்கிற இந்த செவளை கிடாரி என்ன ரேட்னா வரும்? இந்த செவளை கிடாரி நான் வந்து 50,000 சொல்கிறேங்க. சரிங்க. இது வந்து தாய் வந்து நல்லா பால் வர்க்கம், நல்லா பெருங்கூட்டு மாடு. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாவே இவ்வளோ பெரிய மாடாக இருக்குதுன்னு, பல்லு ரெண்டு பல்லு தாங்க, பல்லு ரெண்டு பல்லு தாங்க, ரெண்டு பல்லு தாங்க, 5 மாதம் ஆகுது. குணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணம் வந்து யார் வேணாலும் குழந்தையோட கொண்டு போகலாம். சரிங்க. அந்த மாதிரி குணம் உள்ளது, நல்லா கை பழக்கம், எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் பண்ணாது. சரிங்க. நல்லா கைப்பழக்கம் இருக்கு, ரெண்டு கொள்ளு கிடையாது. சரிங்க. இது இப்போ எண்ணெய் வாங்கிட்டு போனால் அப்படியே எண்ணெய் சேர்த்தலாம்? வாங்கிட்டு போனால் எண்ணெய் சேர்த்தலாம். ஏன்னா எப்பவுமே இப்போ காய்கடாரி பொறுத்தவரை ஒரு 2.5 வருஷம் ஆகி நம்ம எண்ணெய் சேர்க்கை பண்ணாதான் மாடு வந்து பெருமாடாக உருவெடுக்கும். சரிங்க. அதனால இப்போ இதுக்கு ஒரு 2.5 வயசு ஆகுது, சரி, முடிச்சு ஒரு 5 மாதம் ஆகுது. அதனால இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கைக்கு நல்ல காங்கி பூச்சி காலையாக பார்த்து எண்ணெய் சேர்க்கை பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வர்க்க நம்ம வந்து எடுக்கலாம், நல்ல பெருங்குட்டு வர்க்கமா எடுக்கலாம், நல்லா எடுக்கலாம். சரிங்க. அழகுல சிறந்த வம்சத்துல இருந்து சிறந்த வம்ச கிடாரி. சுழி சுத்தம் எல்லாம்? சுழி எல்லாமே, சுழி சுத்தம் எல்லாமேங்க, காம்பு மித்துது எந்த ஒரு இது இல்லாத கிடாரி. கிடாரி கொம்பு வளவு கொம்புல சேருங்களா? இல்ல, கொம்பு வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு வந்து அந்த மாதிரி கொம்புங்க, மிகப்பெரிய கொம்பு. சரிங்க. இந்த காங்கி வர்க்கத்துல பழைய வர்க்க மாடு முதல்ல அந்த மாதிரி கொம்போடு இருந்தது, வர வர சரியான இனவருத்தி சரியா செய்யாதனால சில இதுக்கெல்லாம் அந்த மாதிரி இது இல்ல. கொம்பு மாறும் வந்து இதுல இருக்கு, அழகே வந்து அந்த தலை அது கொம்பு தான், கொம்பு ரெண்டு புள்ள இருக்கிறதுனால இதனுடைய இது ஒண்ணும் வயசா வயசாக கொம்பனி இதாகாது. ஆனா வந்து மாடு வந்து ஒண்ணு உருவத்துல பெருசா வரும், உடம்பு வந்து பெருங்கூட்டு உடம்பா நம்மளுக்கு வரும். சரிங்க. அந்த மாதிரி சரி, அப்படியே அந்த இன்னொரு மயில இருக்குல்லங்க, அதை பத்தி பாத்திரலாங்க. இது பாத்தீங்கன்னா மயில. சரிங்க. இது 4வது மாடு. 4வது இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்கை பண்ணி ஒரு 50 நாள் ஆகுது. சரிங்க. நம்ம ஒரு 60 நாள் ஆனா நம்ம ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி. 1 லிட்டர் பால் வரும், கால் அணைக்கணும், அணைச்சுதான் கிடக்கணும், சுழி எல்லாம் சுத்தமா. நான் பாத்தீங்கன்னா இது வந்து மான் கொம்புன்னு சொல்லுவாங்க, பழைய வர்க்க மயில மாடு. பழைய வர்க்க மயிலை மாடு, மான் கொம்புல சேர்க்கை. ஆமாங்க. இது நம்ம வந்து விலை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 50,000 சொன்னோம் முதல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1,18,000 வாங்கின மாடு இது, ஆக்சுவலா நம்ம வாங்கினது. அதெல்லாம் நல்லா பீக்ல இருந்தப்போ, இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்ப வந்து மழை நல்லா பெஞ்சிருக்கனால மாடு வந்து குறைவான மாடுகளே இருக்கிறதுனால நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா சுத்தமான கொம்பு வெள்ளையா இருக்கும், கண்ணு நாக்கு வாய் எல்லாமே அறையிலிருந்து எல்லாமே வெள்ளையா வரும் இருக்கு. மயில மாடு சுத்த மயில தான் நம்மளை காங்கின்னு சேர்த்துவாங்க. மயில மாடு சுத்த மயில மாடு இருக்கு, சுத்த மயில நல்லா தரமான மாடு நம்மகிட்ட கிடைக்கும். சரிண்ணா. சரிண்ணா, இந்த ரெண்டு மாடுகளுமே தேவைப்படுறவங்களுக்கு உங்க அலைபேசி எண் கொடுத்துட்டீங்கன்னா? அலைபேசி எண் என்னோட எண் சொல்றேங்க, 99 420 470 73 274. சரிங்க. முத்தூருங்க. பூபதி. பூபதி. 99 420 73 274. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மயிலை பசு பிளஸ் அந்தல் இருக்கிற செவளை கிடாரி, இது ரெண்டுமே தேவைப்படுற நண்பர்கள். பூபதி அண்ணா வந்து நம்பர் கொடுத்துருக்காரு, அலைபேசி எண்ணில் தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்துக்குங்க. அது போக வந்து வீட்டில் நிறையா நாட்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குன்ட்ருக்காரு. அலைபேசி எண்ணை தொடர்பு வந்துட்டு நேரில் போய் மன திருப்தியோடு பார்த்து மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே.
மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.